வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லினன் பேசுறேன். இன்னைக்கு ஒரு குட்டி இருக்காங்க என் கூட, நிவ்ருத்தி. அவளை மாதிரி இருக்கிற லட்சோதி லட்சங்கள் குட்டி குழந்தைங்களுக்கும் அவங்களுடைய லைஃப்க்கும் ஒரு எதிர்காலத்துக்குமான ஒரு வீடியோவா நான் இதை பதிவு பண்ண விரும்புறேன். இவருக்கு ஒண்ணுல இவ ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்காள், ஆனா இவ ரொம்ப சென்சிட்டிவா இருக்கான்னு அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. நீங்க வந்து கொஞ்சம் பேசுங்க நிவ்ருதிட்ட, அவ போல்டா இருக்கணும், கான்பிடென்டா இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப வந்துட்டு நிறைய பேர் பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட சும்மா கவுன்சிலிங் கொடுங்க, பயப்படுறாங்க, இல்ல எமோஷனலாவும் வீக்கா இருக்காங்க, பிசிக்கலாவும் வந்துட்டு சின்ன இது கூட இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க, அந்த மாதிரி சொல்லும் போது நான் இன்னைக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் பேரண்டிங் வீடியோ என்ன அப்படின்னா, நான் இப்ப நிவ்ருதிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம வந்து சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், அந்த காலத்துல நம்ம வந்துட்டு வீடு இல்ல, ஏசி கிடையாது, கார் கிடையாது, காட்டுல ஆதி மனுஷங்களா நம்மளோட முத முத மனுஷங்க வந்தப்ப எப்படி இருந்தாங்க, எல்லாரும் எங்க இருந்தாங்க, காட்டுல தானே இருந்தாங்க. அப்ப எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து வீடே கிடையாது, அவங்க வந்து எதை நோக்கி சண்டை போட்டாங்கன்னா, சிங்கம் புலி கரடின்னு உருவத்துல ரொம்ப பெருசான ஒரு விலங்குகளை பார்த்து அது வந்து பவர்ஃபுல்லா இருக்கும், நம்மளை கொன்றும், நம்மளை கடிச்சு சாப்பிட்டோம். அப்ப அந்த காலத்துல காட்டுல வாழ்ந்த மனுஷங்கள்லாம் வந்து சிங்கத்தை பார்த்து புலிய பார்த்து கரடியை பார்த்து பயந்து ஓடினாங்க, ஆமா தானே? ஏன்னா அதை அட்டாக் பண்ணிடுவோம். அப்பெல்லாம் வீடு கிடையாது, இல்ல காட்டுல தானே எல்லாம் வாழ்ந்தாங்க, குகைக்குள்ள வாழ்ந்தாங்க, அப்புறம் மரத்து மேல தூங்கினாங்க. நம்மளோட மனுஷன் இப்பதான் வந்துட்டு வீடு வசதி எல்லாம் வந்திருக்கு, ஆனா அப்ப வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியோட சண்டை போட்டாங்க, பவர்ஃபுல்லா இருந்தது. இப்ப நம்ம எதை நோக்கி பயப்படுறோம், இப்ப வந்து வீட்டுல இருக்கும், ப்ரொடெக்டடா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். அப்ப அவங்க பக்குவப்பட்டிருந்தாங்க, அந்த சிங்கம் புலியை நோக்கி சண்டை போடுறதுக்கு அவங்க பக்குவப்பட்டிருந்தாங்க. இப்ப நம்ம வீட்டுல பாதுகாப்பா இருக்கும், கார் இருக்கு, ஏசி இருக்கு, ஆனா இப்ப எதை நோக்கி பயப்படுறோம், எது நம்மள கொல்லுதுன்னா, கண்ணுக்கே தெரியாத ஒரு கிருமி. அந்த கிருமி மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும், அது டெங்கு வைரஸா இருக்கலாம், சிக்கன் குனியா இருக்கலாம், இல்ல ஒரு பன்றி காய்ச்சலா இருக்கலாம், அந்த வைரஸை நம்ம கண்ணுல பார்க்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி நம்மள கொன்றோம். அந்த கிருமி வந்துட்டு இப்பதான் வந்துச்சு, அது ஏலியனா வேற்று கிரகத்துல இருந்து நம்ம உலகத்துக்கு இப்பதான் வந்துச்சானா, இல்ல இந்த உலகம் தோன்றின காலத்துல இருந்து அந்த கிருமிகளும் இருந்தது. அப்ப நம்ம எப்படி இருந்தோம்னா, பக்குவப்பட்டிருந்தோம், நம்ம வந்து நம்மளுக்கு சக்தி இருந்தது, கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியோட சண்டை போடுறதுதான் வீரம். வீரம் என்ன, பவர் என்ன, என்ன ஒருத்தர் அடிக்க வரனா நேருக்கு நேரா சண்டை போடுது, அதுதான் சிங்கம் புலி யானை கரடி. அன்னைக்கும் இந்த கிருமிகள் இருந்தது, நம்மளை சுத்தி கோடிக்கணக்கான கிருமிகள் இருந்தது, அது நம்ம உடம்புக்குள்ள இருந்துச்சு, நம்மளை வந்துட்டு அது நம்ம வந்து அதுக்கு ரெசிஸ்டண்டா இருந்தோம். இப்ப வந்து நம்ம பாதுகாப்பா இருக்கும், இப்ப நம்ம ரொம்ப ப்ரொடெக்டடா இருக்கும், ஆனா நம்ம வந்துட்டு கண்ணுக்கே தெரியாத மைக்ரோஸ்கோப்ல பார்க்கக்கூடிய ஒரு சொற்ப கிருமிக்கு பயப்படுறோம். இன்னும் கொஞ்ச நாள் ஆனா டெங்கு விட இன்னும் 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 சாதாரண ஒரு பாக்டீரியா வைரஸ் கூட நம்மளை கூட்டம் கூட்டமா கொன்ற முடியும். அப்ப அப்பக்கு இப்பக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அப்ப வந்து நம்ம வந்து இம்யூனிட்டி, வி ஹேட் ரெசிஸ்டன்ட், நம்மளுக்கு வந்துட்டு நம்ம எதை நோக்கி போறோம், அதாவது பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி, என்னன்னா அப்ப இருந்த விஷயம் இப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கல, என்ன இல்ல, நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், நான் என்ன மாதிரி வீடியோஸ் போடணும், இனிமே வந்து ஹெல்த் வீடியோஸ் போடணுமா, இல்ல மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றத பத்தி போடணுமான்ற கேள்வி எனக்கு வந்துச்சு ரொம்ப. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க வந்துட்டு மென்டல் ஹெல்த்னு பாத்தீங்கன்னா, தனியா ஃபாரின்ல இருந்தேன், ஒரு மாசம் தனியா ஃபாரின்ல இருந்தேன், இல்ல ஒரு வருஷம் வேலை பார்த்தேன், அதுல டிப்ரெஷன் ஆயிட்டேன், இல்ல டெலிவரி முடிச்சு டிப்ரெஷன் ஆச்சு, இல்ல என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், கல்யாணம் பண்ணி போன உடனே அந்த மாப்பிள்ள வீட்டுல சின்ன ஒண்ணும் இல்ல, அவ வயிற்றுக்கு சாப்பிடறதுக்கு அவளை சமைக்க சொல்லியிருப்பாங்க, சாதாரண விஷயமா இருக்கும், டிப்ரெஷன் ஆயிட்டா உடனே சைக்கியாட்ரிக்
இனி வர வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். அண்ட் தேங்க்ஸ் டு நிவ்ருத்தி, இந்த கேள்வியை அவங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்டனாலதான் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது. எப்படி பிசிக்கல் ஹெல்த்தும் டெவலப் பண்ணணும், மென்டல் ஹெல்த்தும் டெவலப் பண்ணணும், ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும்ன்றதுலயே நம்மள்கிட்ட மிஸ்டேக்ஸ் ஆயிட்டு வருதோ அப்படின்றத பத்தி எனக்கு ஒரு கேள்வி ஆரம்பிச்சாங்க நிவ்ருத்தி மாம். அவங்களுக்கும் நான் நன்றி சொல்றேன். இந்த க்வெஸ்டின இந்த வீடியோவை எல்லா குட்டி குழந்தைகளும் இன்க்ளூடிங் ஐஷு, அஸ்வின், நிவ்ருதி இந்த மாதிரி இருக்கிற எல்லா குழந்தைங்களும் எப்படி மென்டலி ஸ்ட்ராங்காக வளர்க்கணும், மென்டலாக ஸ்ட்ராங் ப்ரூவ்டுங்க. ஒருத்தவங்க எமோஷனலாக வீக்காக இருக்கும் போது தான் எந்த கிருமியோ வியாதியோ சோரியாசிஸோ எந்த என்ன டிசீஸோ நம்ம வந்து எமோஷனலாக பயம் தான் முதல் நம்மளை கொள்ளக்கூடிய விஷயம். பயம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிப்ரெஷன், கவலை, ஸ்ட்ரெஸ் எல்லாமே அடுத்தடுத்து எல்லாமே தொத்துக்கிட்டு வரும். இதெல்லாம் வரும்பொழுதுதான் என் உடம்பு வந்து கொஞ்சம் ஆட்டம் பண்றோம். அது